பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி, இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவனஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிட்டு இல்லை இந்த அரசாங்கம். 5 வருஷமாக கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்திய குடியுரிமை சட்டம், இந்த இந்திய குடியுரிமை சட்டம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக மிகவும் உறுதியளிக்கின்ற ஒரு சட்டம். இதில் இருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள் ஷரத்துக்கள் குறித்து அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு மிக அதற்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், அந்த டிஸ்கஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற நிலை குறித்து அடிக்கடி பேசப்படுகிறது. இது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை புறந்தள்ளிவிட்டு அதை அமைச்சர்களே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள் பேசுவதை தடுக்க வேண்டும். இது குறித்து நாங்கள் விரிவாக பேச வேண்டும் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம். அது தவிர மதுரை எய்ம்ஸ் வந்து 2019 நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டினது அப்படியே தான் இருக்குது. இதுவரை 5 ஆண்டு காலமாக அதோடு அறிவித்தால் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகள்லாம் வந்துடுச்சு, கல்லூரிகள் வந்துடுச்சு, மருத்துவமனைகள் வந்துடுச்சு. ஆனால் நம்முடைய மதுரை, நம்முடைய தமிழகத்தை தொடக்கப்பட்ட அந்த கல்லூரியும் அதே போல் மருத்துவமனையும் வரவே இல்லை. அது குறித்து என்ன பதில் சொல்றதுக்கு, அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறது என்பது குறித்து பேச வேண்டும். 5 வருஷமாக கிடப்பில் போடப்பட்டுக்கிறது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது பற்றி பேச வேண்டும் சொல்லியிருக்கோம். ஒரு கேஸ் பேஸ்டு சென்சஸ் நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்குது. இது ஆண்டு கணக்கில் பெண்டிங்காக வச்சுக்கிட்டே இருக்குதா, எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு அதை கேட்கறதுக்கு நீங்கள் அவையை வந்து ஒத்தி வச்சு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேது சமுத்திரம் வந்து முடிவைக்க வந்துச்சு. சேது சமுத்திரம் தொடங்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. சேது சமுத்திர திட்டம் தொடங்கப்படுவதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் செய்யலை. அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பேச வேண்டும் சொல்லியிருக்கோம். ஜுடிஷியலி நீதித்துறையினுடைய ரிஃபார்ம்ஸு, அந்த ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் ஜுடிஷ் அது பெஞ்சு கொடுத்த தீர்ப்பை வந்து சிங்கிள் ஜட்ஜு மாத்துறாரு. சிங்கிள் ஜட்ஜு அதுக்கு எதிராக ஒரு தீர்வை சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்லக்கூடாது. பெஞ்சில் சொன்ன பிறகு சிங்கிள் ஜட்ஜு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் அடிக்கடி இந்த கன்ஃபரன்டேஷன் வந்துருக்கு, ஜட்ஜஸ்க்குள்ளே இது கன்ஃபரன்டேஷன் இருக்குது. இது கொடுத்து தீர்வு அந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும், நாங்கள் பேசுகிறோம் சொல்லியிருக்கோம். அப்புறம் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் இவர்களுடைய மினிமம் பென்ஷன் ஓய்வூதியம், மினிமம் பென்ஷன் வந்து குறைந்தபட்ச பென்ஷன் வந்து 1000 ரூபா தான் இருக்குது. 1000 ரூபா அளவில் கொடுத்துட்ருக்காங்க. இபிஎஃப்னுடைய பிடிச்சி அதுலேருந்து பென்ஷன், ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வருது வந்து 1000 ரூபாய் தான் இருக்குது. இந்த 1000 ரூபாயை குறைந்தபட்சம் 3000 ரூபாய் தான் இன்க்ரீஸ் பண்ணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அகில இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயீஸு அதே போல் ஊழியர்கள் இந்த கூலி வேலை செய்கிறவங்க அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து குறைந்தபட்சம் மாதம் 3000 ரூபாய் தான் கொடுக்கணும். இப்போ இருக்கிற விலைவாசிகள்லாம் விலைவாசி ஏறும்போது எல்லாத்தையும் ஏற்றுறாங்க, ஆனால் பென்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்லை. இதை நீங்கள் அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.